ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு ரேபிட் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கும். ஸோ இந்த ரேபிட் ஃபார்மோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ ரேபிட் ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டு மொட்டை மாடியிலே முயலுக்கான ஃபார்ம் மாதிரி அழகாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. முயல் வந்து ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டுக்கும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரேபிட் வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை மீட்டுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி வந்து ரேபிட் ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க பக்காவாக அழகாக சூப்பரான ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் ரேபிட் கேஜ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரேபிட் சம்மந்தமாக எப்படி வளர்க்கணும், இல்லை எப்படி வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இவங்க வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. புதுசாக வந்து நாங்கள் ரேபிட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான அட்வைஸ்லாம் உங்களுக்கு பக்கவாக கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நேரில் வந்து பார்க்குறவங்க வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரியுமே பண்ணுறாங்க. நீங்கள் சென்னை ஃபுல்லாக எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இவங்க ஃப்ரீ டெலிவரியே பண்ணுறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா எஸ்ஏ ரேபிட் ஃபார்ம், மோரை ஆவடியில் இருக்குது. ஆவடியிலேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும், ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அண்ட் ரெடில்ஸ்லேருந்தும் 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபார்ம் வந்துடும். புதுசாக வந்துட்டு ஒருத்தவங்க ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க? இப்போ ஃபார்ம் வைக்க தெரியும், அதாவது ஏற்கனவே ஃபார்மில் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து நார்மலாக அட்வைசஸ் எதுவும் நம்ம ஃபார்ம் வைக்கிற தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் அட்வைஸ் தேவைப்படாது. அவங்களுக்கு நம்ம கேஜ் ப்ரொடக்ஷன் பண்ணி தரோம், கேஜ் நம்ம வந்து ரெடி பண்ணி தரோம். ஒரு யூனிட்டுக்கான கேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணி டெலிவரி பண்ணுறோம். அது இல்லாமல் ப்ரீடர்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்களோ, நம்ம வந்து நார்மலாக ஒரு யூனிட் ப்ரீடர்ஸ் எடுத்தோன்னா மிக்சப்பில் தான் வரும். ஸோ அதுக்கான ப்ரீடர்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க எத்தனை ப்ரீடர்ஸ் கேட்டாலும் சரி, அதுக்கான ப்ரொடக்ஷன் நம்ம வந்து கொடுக்கறதுக்கான ரெடியாக தான் இருக்கிறோம். இது இல்லாமல் ஹோல்சேல்ஸில் குட்டி, அதாவது கிட்ஸ் வந்து அக்வேரியம் ஷாப்ஸுக்கோ இல்லை வந்து இப்போ நிறைய வந்து பாரிஸ் கார்னரில் வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது, ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் மீட் ஷாப்புக்கு நம்ம வந்து ஹோல்சேலில் டெலிவரி பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம். ரீட்டெயில் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து நம்மளோட இன்ஜினியர்ஸ் ஒரு 5 பேரோட ஹெல்ப்போடு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம்லேருந்து ரேபிட் மீட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்லேருந்து கோட் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து தனியாக ஒரு க்ராசரி ஷாப் .in அப்படின்ற பேரில் நம்ம அது வந்து தனியாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்ம் புதுசாக வைக்கிறாங்க. ஸோ புதுசாக ஃபார்ம் வைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் அட்வைஸ் வந்து ஃபார்மில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. ஸோ இப்போ இது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் ஃபார்ம் வைக்கணும், இப்போ ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க வீட்டு மாடியில், இப்போ என்ன மாதிரி நீங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய செலவு பண்ணாமல் நீங்கள் நார்மலாக கொட்டா மாதிரி போட்டு நீங்கள் வந்து பண்ண முடியும். லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக இதை ஆரம்பிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து இல்லை சார் எனக்கு கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிட்ஸ் வாங்கி வளங்க, ஒரு 4 கிட்ஸ் 5 கிட்ஸ் வாங்கி வளங்க. பெரிய ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 20,000 செலவு பண்ணுறதுக்கு ஒரு 2,000 செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிட் அது ஒரு கிட்ஸ் வந்து கிடைக்கும், ஒரு 5-6 கிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வளர்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் பெருசாக்கி அதையே நீங்கள் ப்ரீடராக யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ட்ரை ஃபீட் கொடுக்குறோம் சார், அடர் தீவனம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அடர் தீவனம் நம்ம வந்து நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. நம்ம சைடில் வந்து நம்மளாக ரெடி பண்ணுற அடர் தீவனம் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஈக்குவலன் காம்போசிஷனில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கானது லிங்க்கில் வந்து நான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் என்னென்ன ரேஷியோஸில் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்க சொல்லணும்னாலும் கொடுக்க சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு நான் உங்களுக்கு தனியாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அது என்னென்ன ரேஷியோன்றதை சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து நான் சும்மா 2 தான் சார் வளர்க்குறேன் வீட்டில், அதுக்கு என்ன சார் ட்ரை ஃபீட் கொடுக்குறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாட்டுத்தீவன கடையில் போயிட்டு குச்சி தீவனம்னு கேட்கலாம். அப்படினா பில்லட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனிலும் பில்லட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ நம்மகிட்டையும் பில்லட்ஸ் இருக்குது, பில்லட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ண முடியும். மார்னிங் அடர் தீவனம் முடித்தோடனே ஈவினிங் நீங்கள் க்ரீன் ஃபீட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து நார்மலாக கொடுக்குறது கோஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதை தாண்டி வேறு எதுவும் கிடைக்காது. நம்ம ஃபார்மில் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா
கல்யாண முருங்கால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் அடைஞ்சது. உங்களுக்கு வந்து மாடாகட்டும் ஆடாகட்டும் உங்களுக்கு எந்த அதாவது இந்த நோய்கள் எதிர்ப்பு நிறைய வந்து இருக்கிறதுனால அதை கொடுக்குறோம். அது இல்லாமல் அவித்திக்கீரை கொடுக்குறோம். ஸோ அவித்திக்கீரை கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியுமான்றது தெரியாது. நம்ம இன்றைக்கி முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் அவித்திக்கீரை கொடுக்கக்கூடிய ஆடாகட்டும் என்ன ஒரு அனிமல்ஸ் நம்ம வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மருத்துவ குணம் நம்மளுக்கும் வந்து அடையும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவித்திக்கீரை கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப வந்து வறட்சியான நன்மை. இப்போ லாஸ்ட் டைம் இப்போ வந்து COVID-19 நிறைய மார்க்கெட்ஸ்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேழ்விறகோட நம்மளே எங்கள் வீட்டிலேயே கேழ்விறகு போட்டு கேழ்விறகு பயிர் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். புதுசாக ஃபார்ம் வைக்கிறவங்களுக்காக இருந்தால் சரி, ஏற்கனவே ஃபார்ம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு முயல் வேணும்னாலும் சரி, நம்ம எல்லா சப்போர்ட்ஸுமே பண்ணுறோம். டவுட்ஸ் இருக்குது எனக்கு வந்து, இப்போ வந்து ஒரு லூஸ் மோஷன் ஆகுது, இன்னும் மெடிசன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, இங்கிலீஷ் மெடிசன்னா என்ன கொடுக்கணும், தமிழ் மெடிசன்னா என்ன கொடுக்கணும், இல்லை சொறி நோய் வருது அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்ற எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அட் எனி டைம் நீங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுக்கு கால் பண்ணுவேன், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா 24/7 நான் வாட்ஸ்அப்பில் அவைலபிள் இருப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெடிசன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் மோரோவர் இங்கிலீஷ் மெடிசன்ஸுக்கு போகாதீங்க. என் சைடில் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப முத்தனை கேசஸ்க்கு, அதாவது ரொம்ப அதிகமான சொறி நோய் இருக்குது அப்படின்ற கேசஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் போகிறோம். அதை தாண்டி எல்லாமே தமிழ் மெடிசன்ஸான நீங்கள் மஞ்சள், இந்த தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம வந்து எல்லாமே வந்து அந்த டிசீஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இப்போ லூஸ் மோஷன் ஆகுது, இப்போ முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதும் சரி, தண்ணி சேஞ்ச் ஆகும்போதும் சரி, லூஸ் மோஷன்ஸ் நார்மலாக நடக்கும். அதாவது ஒரு இடத்த விட்டு மாறும் போதும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா வேறு வழி கிடையாது, நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் போகணும். இல்லை கொஞ்சம் அவுட்ருங்களில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் வீட்டிலே தென்னை மரம் இருக்குன்னா தென்னை ஓலையை போடுங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து மோஷன்ஸ் வந்து ப்ராப்பர் ஆகிடும். ஸோ சொறி நோய்க்கு நார்மலாக நீங்கள் மஞ்சளும் தேங்காயும் குழச்சி வச்சாலே சரியாயிடும். இல்லை அடிப்படுது, கேஜில் வந்து கால் மாட்டிக்கும் குட்டியிலலாம். ஸோ நிறைய ப்ராப்ளம் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க, குட்டியில் வந்து குட்டி வந்து கால் மாட்டிக்கிதுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து மஞ்சளும் தேங்காயும் போட்டாலே. மஞ்சளை தவிர்த்து வேறு பெரிய ஒரு மெடிசன் எதுவுமே இருக்காது எந்த ஒரு டிசீஸுக்குமே. நம்மளுக்கே அடிபட்டுதுன்னா அதுதான் போடுறோம். ஸோ அதை தாண்டி நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸாக கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அந்த அளவு உங்களுக்கு குவாலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்காது அப்படின்றதுனால நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் மேக்ஸிமம் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வச்சா எவ்வளோ சார் சம்பாதிச்சிட முடியும், நான் ஒரு வேலைக்கு போகிறத இந்த ஃபார்மில் எவ்வளோ சம்பாதிச்சிட முடியும்னு. நான் மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி 1 லட்சரூபா சம்பாதிக்கலாம், 10 லட்சரூபா சம்பாதிக்கலாம்லாம் யாரையும் நான் வந்து உங்களுக்கு அந்த ஹோப்பை கொடுத்து நான் ஏமாற்ற விரும்பலை. ஸோ இதில் நார்மலாக நம்ம ரேண்டமாக நம்ம 2 மணி நேரம் நம்மளோட ஓன் டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சாலிடாக நீங்கள் 1 மந்த்துக்கு 10,000 சம்பாதிக்கலாம் ஒரு யூனிட்டில். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லா ப்ரொடக்ஷன்ஸ்லையுமே சொல்கிறேன். நீங்கள் வந்து வெறும் கிட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 3000 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு 7 ஃபீமேல் இருக்குது, 7 ஃபீமேல் குறைஞ்சபட்சம் 5 குட்டி போடுதுன்னா கூட 35 குட்டி. ஸோ நீங்கள் அதை எங்கே விற்கணும் ப்ராப்பராக, நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அது உங்கள் சைடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக சேல்ஸ்ன்றது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் மீட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா மீட்டும் நீங்கள் வந்து நல்ல சேல்ஸே இருக்குது. இப்போ நிறைய மார்க்கெட்டை பொறுத்தவரையில் சேல்ஸ் வந்து மீட்டுக்கு தான் நிறைய இருக்குது ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்தவரை. இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக கறிக்கடை போடுறவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் கோழி ஆடை தவிர்த்து இப்போ முயலை வந்து ஒரு தேர்டாக வச்சுருக்காங்க. காடையோட சேம் உங்களுக்கு காடையில் என்னென்ன நட்கள் இருக்கோ இது எல்லாமே இதில் ஒயிட் செல்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால வந்து முயல் மீட்டை வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் அது எந்த விதத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்துக்கு. அதை தாண்டி நான் வந்து பெரிய ஹோப்பெலாம் உங்களுக்கு கொடுத்து நான் ஏமாற்ற விரும்பலை. ஸோ இதுதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்மில் இருக்கிற எல்லா ரேபிட்ஸுமே உங்கள்கிட்ட நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரீட்ஸ் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ப்ரீட்ஸ் மட்டும் பண்ணாமல் ஏதாவது பெட் ஷாப்புக்கு வேணும் அப்படின்னா கூட முயல் குட்டியெல்லாம் வந்து பெட் ஷாப்புக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ரேபிட் மீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சென்னை ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். புதுசாக வந்து யாராவது வந்து ரேபிட் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸுமே இவங்க வந்து கொடுத்து ஒரு ரேபிட் ஃபார்முக்கு தேவையான A to Z எல்லா சர்வீஸுமே இவங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ரேபிட் ஃபார்ம் வந்து நீங்களும் செய்யலாம், ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருக்கு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்போதுமே வந்து அவர் வாட்ஸ்அப்லேயே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணுங்கள். இந்த ஃபார்மோட கூகுள் மேப் லிங்க்கு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.